பத்து தடவை பார்க்கலாம் ப்ரோ. கன்ஃபார்ம் வந்து அப்பா இல்லாதவங்களுக்குலாம் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் ப்ரோ. ஒரு பெற்றவங்களோட அருமை தெரியணும்னா இந்த மாதிரி படத்தை போய் பார்க்க சொல்லுங்க ப்ரோ. அந்த ஊன் சொல்கிறியா ஊன் சொல்கிறியா அந்த மாதிரி கில்மா பாட்டுக்கெல்லாம் போய் பார்க்காம இந்த மாதிரி படமாக போய் பார்க்க சொல்லுங்க ப்ரோ. ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு தரமான படம் வந்து வெளியில் வந்திருக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம். ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டை வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து தப்பாக கணிச்சிடக்கூடாது. அதோட டைரக்டருடைய திங்கிங் வேறு லெவலு. ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்காக வந்து எவ்வளவு இழக்கிறாரு அப்படிங்கிறத வந்து தெளிவாக இந்த படம் சொல்லி கொடுத்துருக்கு. டைரக்டர் சொன்ன மாதிரியே அப்பா அம்மா உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து இந்த படம் கண்டிப்பாக இன்னைக்குரிய இளைஞர் மத்தியில் ஒரு சிறந்த எண்ணத்தை உருவாக்கி இருக்கிற படம் அப்படிங்கிறது டான். இல்லை அதை விட பிச்சு வரைக்கும் படம் வந்து காமெடி தான் ப்ரோ. ஃபுல்லாக கிளைமேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டம் எல்லாமே இதுவாகிடும் ப்ரோ. அதுதான் ப்ரோ படம் ப்ரோ. எல்லாருக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ப்ரோ. அந்த படத்தில் வர ட்ரெயிலரில் காட்டுறாங்கல்ல நான் இதாயிருவேன் இதாயிருவேன்னு அந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைம்லேயும் எனக்கும் வந்து கன்ஃபியூஷனில் நான் ஸ்கூல் டைம்லேருந்தே இருந்திருக்கேன். ஒரு கிளியர் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு புரிஞ்சது நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து மியூசிக் லைனில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வர சம்மந்தமே இல்லாத லைனில் தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் முடிஞ்சளவு நான் ட்ரை பண்ணுவேன் அவ்வளோதான். எனக்கு பிடிச்சிருக்கு அது பண்ணேன். எல்லோரும் பாருங்கள் படம் கண்டிப்பாக. தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ தேங்க்ஸ். இந்த படம் எல்லோரும் வந்து பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் பாருங்கள் ப்ரோ. பாய் ப்ரோ. இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கணும் ப்ரோ. அதான் ப்ரோ மெயின் கான்செப்ட் இந்த படத்துல. அந்த மாதிரி இருக்கேன் ப்ரோ. எல்லாரும் எல்லாரும் மெல்ட் ஆயிட்டோம் ப்ரோ. ஒரு மாதிரி கண்ணு கலங்கி வச்சுச்சு. எங்களுக்கு எல்லாம் சொல்ல போனா ஒரு பேரண்ட் இல்ல ப்ரோ. அதான் ப்ரோ உண்மை. இவங்களுக்கு ரெண்டு பேரண்ட் இருக்கு. இவனுக்கு இல்ல எனக்கு இல்ல. அந்த ஃபீலிங் எல்லாம் வந்து அந்த கொண்டு வந்துடுறாங்க ப்ரோ படத்துல. இதுல மீள முடியுதா? மீள முடியாது ப்ரோ. இது ப்ரோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவா வந்து கேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி சுத்தி இருக்கவங்க எல்லாம் வச்சுக்கணும். அதே நேரத்துல நம்மளால முடிஞ்ச அளவு நம்மளுக்கு வந்து பெருமை இது பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் ப்ரோ. நல்லா இருக்கு படம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதெல்லாம் கம்பேர் பண்ண தேவையில்ல. அது வேற இது வேற. ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும். லைஃபோட கனெக்ட் ஆகும். அப்பா மகன் சென்டிமெண்ட் எல்லாமே கனெக்ட் ஆகும். சூப்பராக இருக்கு. ஏன் நல்லா இருக்கு? சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அப்பா சென்டிமெண்ட் ப்ரோ சேம் ப்ரோ. நல்லா தான் இருக்கு ப்ரோ. தல தளபதி வரும்போது இப்போ வந்து அதெல்லாம் வேறு ப்ரோ. இது சென்டிமெண்ட் உள்ளே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஜாலியாக இருக்குது, நல்லா காமெடியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து சென்டிமெண்ட்லாம் போட்டு நல்லா இருக்கு. சமுத்திரகனிலாம் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. அவரை ஒரு இது மாதிரிதான் ப்ரோ. இந்த பையன் அழுதுட்டான் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றது ப்ரோ? காலேஜ் லைஃப் ஜாலியா போகணும்னு நினச்சோம் ப்ரோ. பெத்தவங்களோட கஷ்டத்தை காட்டுறாங்க ப்ரோ. அதான் ப்ரோ உண்மை. சீரியஸா ப்ரோ? அதான் ப்ரோ. அதான் ப்ரோ மேட்ரே ஷேர் பண்ணிடுவேன் ப்ரோ. இந்த படம் வந்து ஏன்னா நானும் வந்து என் காலேஜ் லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, சில சொல்கிறதெல்லாம் நம்ம காதில் கேட்காம அராஜகமாக சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சம்பவம்லாம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் நம்மளை எட்டி பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னா நான் படித்ததுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப கனெக்டாக இருந்தது ப்ரோ. அந்த படம் வந்து பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா மதிக்கணுன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே இருக்கும் ப்ரோ. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து
நம்மளால வந்து சில கஷ்டம்லாம் வந்து கொடுக்க கூடாது. என்ன எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, தான் பிள்ளைக்காக உயிரை கொடுத்து பண்றாங்களே அது வந்து உண்மைதான் ப்ரோ. இப்போ வரைக்கும் வந்து ஆனா படம் ரொம்ப இன்ஸ்பைரியா இருந்தது எனக்கு. நான் வந்து மியூசிக் மியூசிக் லைன் ப்ரோ பண்ணல ப்ரோ. நாங்க இதுக்கு அப்புறமா ஏதாவது பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க இது வரைக்கும் படத்தை பார்த்து தோணல, இதுக்கு முன்னாடி நாங்க பண்ணதை விட இதுக்கு அப்புறம் நாங்க பெஸ்டா பண்ணுவோம். அதான் நாங்க பேரண்ட்ஸ் ப்ரோ பேசிக்கா எல்லாருக்குமே வந்து மைண்ட் இருக்கும் ப்ரோ. எப்படி சொல்றதுன்னா நம்ம மைண்டில் வந்து எல்லாமே இருக்கும், நம்ம வந்து என்ன பண்ணுறோன்றது. பட் ஆனால் வந்து அவங்க வீட்டில் வந்து நம்ம வந்து என்ன என்ன வீட்டில் என்ன நடக்குது அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம், வெளி சர்க்கிளில் மட்டும்தான் பார்ப்போம். அப்படி இருக்கும்போது இனிமேல் வந்து அவங்கள நல்லா கேர் பண்ணிக்கணும், அவங்களுக்கான விஷயத்தெல்லாம் எல்லாத்தையுமே பண்ணணும், அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதே மாதிரி படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, பயங்கரமா இருந்தது ப்ரோ. முன்னாடி எல்லாருக்கும் டிஷ்யூ பேப்பர் கொடுக்க சொல்லுங்க ப்ரோ. கன்ஃபார்ம் எல்லா இருக்கணும். படம் கண்டிப்பா பிஃபோர் வந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு. அப்பா சென்டிமெண்ட் தான் சார், நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ப்ரோ தந்தை சென்டிமெண்ட் அல்டிமேட் ப்ரோ, பயங்கர செம்ம ப்ரோ. படம் வந்து சூப்பர், டான் வந்து டான் டான் ஆகிட்டாரு. சூப்பர். நோ கமெண்ட்ஸ். படம் சூப்பரா இருக்கு. ஏன் நல்லா இருக்கா? அப்பா சென்டிமெண்ட், சிவகார்த்திகேயன் ஆக்ட் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு படம். ஹீரோயின் ரியாக்ஷன் சரியில்லை, அவ்வளவுதான். மற்றபடி படம் நல்லா இருக்கு. இல்லங்கி அவர் மாதிரி சென்டிமெண்டா நடிச்சு கடைசியில நல்லா பண்ணிட்டாரு, நல்லா இருக்கு, செமையா இருக்குங்க படம் பாக்கலாங்க. கடைசி ஃபைனல் டச்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸு வலிமை வலிமை தாங்க. நல்லா இருக்கு சார். பெற்றோரை பற்றியும் ஆசிரியர் பற்றியும் நல்லா சிறப்பாக சொல்லியிருக்காங்க. என்ன சார்? ஆமாம், பையனை எழுது நான் பார்த்துட்டேன். அதனால் நல்ல ஒரு பெற்றவங்களை பற்றியும் பேரண்ட்ஸை பற்றியும் குறிப்பாக ஆசிரியர்கள் பற்றியும் நல்ல ஒரு அக்கறையான படமாக இருக்குது. எல்லோரும் அழவிச்சிட்டார் கடைசியில். நல்லா கடைசியில் அந்த பேரண்ட்ஸை பற்றியும் ஆசிரியர் பற்றியும் நல்லமாக காட்டுறாரு பாருங்க. கடைசியில் காமெடியாக காட்டிட்டு கடைசியில் அவங்களை சீரியஸாக காட்டும்போது ரொம்ப எல்லாருக்கும் கணங்கிடுச்சு. என் பையன் எழுதுட்டான் பாருங்க, அவர் கொஞ்சம் காட்டுங்க. நல்லா இருந்துச்சு சார் படம், சூப்பர் படம். இல்லை சென்டிமெண்ட் படம் நல்லா இருக்குது. அப்பாவை பற்றி காரு கேரக்டர் அந்த மாதிரி காட்டியிருக்கேன், நல்லா இருக்கு. படம் செம்ம சூப்பராக இருக்குது சார். அப்பா சென்டிமெண்ட் செம்ம சூப்பர். இல்லை சார், இது ரொம்ப சூப்பராக இருக்கு. ஏலி அப்பா சென்டிமெண்ட் செம்ம டச்சிங். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் செம்ம சூப்பராக நடிச்சிருக்காரு. தேங்க்யூ சார். போயிட்டு வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நான் பார்க்கல இது வரைக்கும். நான் கேளுங்க, நான் இது வரைக்கும் பார்க்கல, போயிட்டு வந்து பார்க்கலாம். பார்த்து சொன்னேன் உண்மை படம் பார்த்துட்டு வந்தோம். டைட்டில் பார்த்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், நான் அந்த படம் பார்த்துட்டு அந்த டானுன்னு அவர் உண்மையாக டானா இல்லையா அப்படின்ட்டு நாங்கள் கண்டிப்பாக தெரியும். இப்படி பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? டானுங்கிற படம் எப்படி நல்லா இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபாதர் வந்து இதான் கெட்டதாக நினைக்கிறாங்களே, இந்த மாதிரி கண்டித்து வளர்க்குறாரு அப்படிலாம் அவங்களாம் பார்க்கலாம். பட் ஆனால் மோஸ்ட்லி அவ்வளோ இருக்க மாட்டாங்க யாரும் அந்த மாதிரி ஃபாதரெல்லாம், சான்ஸே கிடையாது. இதில் சமுத்திர கனி மாதிரிலாம் யாராலும் இருக்க முடியாது. பட் ஆனால் நல்லாயிருக்கு, ஃபஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருக்குது. ஆ வேறு லெவல். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் செம்மையாக போச்சு ப்ரோ. நாங்களாம் அப்படியே எப்படி சொல்கிறது, பயங்கரம்தான். செகண்ட் ஹாஃப் நல்லாயில்லன்னு சொல்ல முடியாது. அப்படியே சென்டிமெண்ட்ஸ், ஃபாதர் சென்டிமெண்ட்லாம் அப்படியே கொடுத்து ரொம்ப ஃபாதர் சென்டிமெண்ட் அப்படியே சொல்கிறது. எல்லாமே சிவகார்த்திகேயனுக்கே சமுத்திரக்கனி பண்ணியிருக்கிற மாதிரி, அப்படியே சமுத்திரக்கனியோட ஓப்பனிங்கில் வந்து பெரிய வில்லன் மாதிரி காட்டிட்டு
செகண்ட் ஹாஃப்ல அப்படியே இது அவரே ஹீரோ மாதிரி கட்ட அவர் தான் டான் மாதிரி கட்டாங்க, பயங்கரமாக டான் ஆகிட்டேன். செருப்பே போட மாட்டார் சமுத்திரக்கு நீங்க அதில். ஆமாம், கால் சுடுங்க ஸ்கூலெலாம் செருப்பு போட்டு மாட்டாங்களா, கால் சுடுன்னுவாங்க. அந்த எப்படி ஃபஸ்ட்டு சிவகார்த்திகேயன் ஸ்கூல் போஸ்டெல்லாம் அழுவார், அடிச்சு அடித்து துரத்திடுவாராம், அது மாதிரி காட்டுவாங்க. நீங்கள் எல்லாமே அந்த காட்சிகள்லாம் உங்கள் மனசில் பதிவு ஃபஸ்ட் ஹாஃப்லாம் எப்படி சொல்கிறது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் அப்படியே பயங்கரமாக எடுத்துருப்பார் சிவகார்த்திகேயன். ஆமாம், செகண்ட் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட்டு. ஆமாம், சூப்பராக இருக்கு, அப்படியே வேறு லெவலில் இருக்கு ப்ரோ. அந்த ஃபாதர் சென்டிமெண்ட்ஸ் தான் இதுவாக இருக்குது. எப்படி சொல்கிறது, கல்லூரி எங்கே ப்ரோ ப்ரோ எல்லாத்தையும் மாதிரி தான் ஏமாத்திருவாங்க காலேஜில். காலேஜ் படத்தெலாம் அப்படி காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு படம் டான்ஸ் சேர்ந்துடும். எப்படி ப்ரோ இந்த மாதிரிலாம் காலேஜில் சேர்லாம் பார்த்தா டிஸ்மிஸ் தான், அப்படியே வெளியே போப்போம் காலம் பார்த்தா. தம்பி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் காலேஜ் டான் தான். இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டான் எங்கள் காலேஜில் இல்லையே, இருந்தால் வேறு லெவலில் இருக்கும். அதாவது இந்த மாதிரி கதைகளில் வந்து முதல் பகுதியை வந்து பார்க்குறப்ப வந்து ஆசிரியர்களை வந்து ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் குறைவாக மதிப்பிடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதை வந்து இயக்குனர் வந்து கடைசி அவருடைய சூர்யா இசை சூர்யாவோட நடிப்பை பார்க்கும்போது வந்து அதை வந்து கொஞ்சம் ஈக்குவல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த முதல் ஆஃபில் வந்து ஆசிரியர்களை வந்து எக்காரணத்தை கொண்டும் தரைவாக எந்த படத்துலையும் வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அதே மாதிரி இந்த முதல் பகுதியில் வந்த இந்த பள்ளிக்கால பள்ளியில் நடக்குது பார்த்திங்களா, இந்த காதல் வந்து தவறானது. அது வந்து காதல் இல்லை அப்படிங்கிறத வந்து பேரண்ட்ஸ் வந்து புரிய வைக்கணும். அதை பார்த்து இன்றைக்குள்ளே பள்ளி மாணவர்கள் வந்து கெட்டு போயிடக்கூடாது. மாதிரி வேறு மாதிரி சூப்பராக படம், சூப்பராக இருக்குது படம், சூப்பர் அருமையான படங்க, நல்ல படம், நல்ல படம், நல்ல படம் சார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருந்தது அங்கே. ஆ, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருந்தோம், சூப்பர் 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 ஆக்டிங் சூப்பர். ஆ, படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சிவகார்த்திகேயன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், தைரியமா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், எந்த விதமான ஒரு இஷ்யூஸும் இருக்காது யாருக்கும். தேங்க்யூ. இல்லை சார், எல்லா ஏரியாஸும் நல்லாயிருக்கு சார். சென்டிமெண்ட் மட்டும் இல்லை, சென்டிமெண்ட், சாங்ஸு, ஆக்ஷன் அண்ட் ஃபிலிமோட ஸ்க்ரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லாயிருக்கு சார். ஸ்பெசிஃபிக்காக எடிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வேற லெவலில் இருக்கு. தேங்க்யூ. இந்த கதைகளில் பெரும்பான்மையான கதைகள், பெரும்பான்மை குறும்படங்களில் வந்து யூடியூப் சேனலில் நிறையா சேனல்ஸ் நடத்துகிறவங்க போடுறது வந்து இந்த பள்ளிக்கு காலத்து காதலை வந்து நிறையா வந்து இன்றைக்கி வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இந்த சமுதாய சீர்கேடுக்கு வந்து ஒரு தவறான பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கும். மற்றபடி இந்த சமுத்திரகனியோட நடிப்பு அப்பாவாக நடிச்சிருக்காரு, சமுத்திரகனியோட நடிப்பு மிக சிறப்பாக இருந்துச்சு. மற்ற படங்களோட இதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் பயங்கரமாக ஒரு திக்கான மீசையோட வர்றாரு. வழக்கமாக அவருடைய கெட்டப் வந்து ஷார்ட்டு இதில் தான் இருக்கும். இன்றைக்கி அவருமே அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அதில் கூட வர ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இந்த படம் முழுக்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு கிடச்சுன்னா வந்து வாழ்க்கை வந்து
இன்னும் அடுத்த சக்ஸஸ்க்கு வந்து நம்மளை வந்து எடுத்துகிட்டு போவோம். பாடல்கள் வந்து மனசில் பதிகிற மாதிரி பாடல்னால் முத வந்த அந்த ஜலபுல ஜங்கு அந்த பாடல் வந்து பயங்கர வைரல், எல்லாருக்குமே அது மனசில் பதிஞ்சிருக்கும். மற்ற பாடல்கள் அந்தளவு இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிச்சு. நன்றி சார். தேங்க்யூ. சுற்றி இருக்கிறவங்க நல்லது பண்ணோம். அதே நேரத்தில் வீட்டில் என்ன இருக்குதுன்றது நம்ம வந்து வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குது அது எல்லா பசங்களுக்கும் தெரியணும். ஏன்னா எல்லா கஷ்டத்தையும். ஆமாம் ப்ரோ, எல்லாமே கனெக்ட் ஆகுது. படத்தில் இந்த படம்லாம் பார்த்தா இனிமேல் வீட்டில் பசங்க எல்லா வேலையும் செய்வாங்க ப்ரோ, பேரண்ட்ஸை வேலையே வாங்க மாட்டாங்க. நீங்கள் வேணா பாருங்களேன், இந்த படம் பார்த்துட்டு வர பசங்களாம் இந்த மாதிரி படம் கொடுக்கணும் ப்ரோ. சீரியஸாக ப்ரோ, இது ஒரு செம்ம படம் ப்ரோ, இது செம்ம படம் ப்ரோ இது. ஏன்னா வந்து ஒரு ஒரு பசங்களுக்கும் வந்து எப்படி சொல்கிறது, பேரண்ட்ஸ்னால் இப்படி பண்ணுறாங்களே எப்படி பண்ணுறாங்க, அவங்க முதுகுக்கு பின்னாடி எவ்வளோ வலி இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க மறைச்சிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அதை சொன்னால் பசங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து இந்த படத்தில் சொல்கிறாங்க ப்ரோ, அது எல்லாமே உண்மை ப்ரோ. எல்லா பேரண்ட்ஸும் பண்ணியிருப்பாங்க, உங்கள் பேரண்ட்ஸும் பண்ணியிருப்பாங்க, எங்கள் பேரண்ட்ஸும் ப்ரோ. அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு ப்ரோ, சீரியஸாக ஒரு அப்பா ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காரு. விஐபிலையும் கரெக்டாக பண்ணியிருந்தார். இதில் இது பேசலாமாண்ணா? ஏ வா வா பேசலாம், வேற லெவல்ண்ணா. அந்த மாதிரி படம் செம்மையான்ச்சுனாண்ணா, நைட்டில் கூட வரீங்க. சூப்பராக இருக்குது. ரெண்டு வாட்டி பார்க்கலாம், பத்து வாட்டி கூட பார்க்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. வந்து டாடி டென்ஷன் தானே லாஸ்டில் கொடுத்தாரு பார்த்தீங்களா, சிவகார்த்திகேயன். அந்த மாதிரி நான் ஒரு லாஸ்டில் கொடுக்குறாரு பாரு சென்டிமெண்ட், அதுதானா சூப்பர். யார் டேரக்டர்? மாதிரி வேற மாதிரி சூப்பராக படம், சூப்பராக இருக்குது படம். சூப்பர், அருமையான படங்க. நல்ல படம், நல்ல படம், நல்ல படம் சார். தேவை நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருந்தது எனக்கு. ஆ சூப்பராக இருக்குது, சூப்பராக இருந்தோம். சூப்பர் சாங், சூப்பர் சிவகார்த்திகேயன், சூப்பர் சூப்பர் ஆக்டிங், சூப்பர். ஆ படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கணும். பேரண்ட் சென்டிமெண்ட், பேரண்ட் சென்டிமெண்ட் சூப்பரா இருக்கு படம். காலில் இன்டர்வியூல நல்லா இருக்குன்னு சொன்னானா, கொஞ்சம் ஆக்டிங்லாம் ஓகேண்ணா, கதை தான் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. அப்பா சென்டிமெண்ட்லாம் கிரிஞ்சா இருக்கு, ஸ்லோவா போகுதுண்ணா. ரொம்ப ப்ராப்ளம், படமே பார்க்கல, தூங்கிட்டாவா? இல்ல இல்ல, லவ் சீன் நடுவுல வந்து சம மக்கா போகுது. நல்லா சூப்பரா இருக்கு, பாடலா இருக்கணும். நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. படம் சூப்பர் ப்ரோ. அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நல்லா இருந்துச்சு. அதான் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அம்மா படம் ப்ரோ, அவருக்கு என்ன சொல்லவா வேணும், நல்லா நடிச்சிருக்க. கடைசியில் அலவச்சிட்டாங்க, நல்லா காமெடி படம் நைட்டு வந்தால் அலவச்சிட்டாங்க. கடைசியில் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக சூப்பரா நடிச்சிருக்காரு. வர மாதிரி நல்லா இருந்து ப்ரோ.
எப்பயும் சிவகார்த்திகேயன் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு, மாசா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு சார், ஓவரால் எல்லாமே நல்லா இருக்கு. அப்பா அப்பா மகன் சென்டிமெண்ட் சூப்பராக இருக்கு. கதை ஓவரால் குட் சார், பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ. Like, share, comment, subscribe to Speak TV.